சைத்தான் டூ மந்த்ஸ் பேக் தடஸ்கிரி சேர்ந்த ஒரு ஹிந்தி ஃபிலிம் தான் இது ஜோதிகா மாதவன் அஜய் தேவன்லாம் நடிச்சு ஹீரோவோட பொண்ணை வில்லனான மாதவன் வசியம் வச்சு கட்டுப்படுத்திக்கிறாரு தான் சொல்கிறதெல்லாம் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இப்போ நான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போவேன் அதுக்கு நீங்கள் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லக்கூடாது என்னோட அனுப்பி வச்சிடணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க வச்சிருக்காரு அப்படி அவர் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வச்சு என்ன பண்ண போகிறாரு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துக்கான கதை இந்த படம் ரிலீஸ்ட் டைமில் ஒரு சின்ன நாய்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக நல்லா இருக்கிறதா அது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தாலும் அப்போது இந்த படத்தை பார்க்குறக்கான வாய்ப்புங்கிறது எனக்கு கிடைக்கல இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்தை நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் ஆக்சுவலி என்னையுமே இந்த படம் ஓரளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு காரணம் இவங்க அந்த படத்தில் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டே வராங்க பொதுவாக இப்படியான படங்கள் என்ன இருக்கும் ஒரு கட்டத்தில் வில்லன் இதை எதுக்கு பண்ணுறான்னு உட்காந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பான் பாஸ்ட்டில் இந்த ஃபேமிலியே அந்த வில்லனை வில்லனுக்கு ஏதோ ஒரு ஹார்ம் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் வில்லனை வில்லனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க அதுக்கு பழிவாங்கிற விதமாக தான் இவன் இதை பண்ணுவாங்கிற மாதிரி தான் பொதுவாக இப்படியான கதைகள் சொல்லப்படும் பட் இங்கே அவங்க அப்படி எதுவுமே ஓப்பன் பண்ணலை நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தேன் இப்போ ஓவாங்க அப்போ அப்படி எதுவுமே ஓப்பன் பண்ணலை எதுக்கு இவன் பண்ணுறாங்கிறது அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்காக இல்லைன்னா கூட இது கொஞ்சம் அதாவது பழி வாங்குறதுக்காக தான் இவன் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லாதது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது அது ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது வேற அண்ட் எப்படி திரும்ப ஹீரோ அங்கே போய் தான் பொண்ணை காப்பாற்றுறாரு எப்படி இந்த இந்த பர்டிகுலர் அதாவது அவன் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறப்போ எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வராரு தான் பொண்ணுங்க சேவ் பண்ணிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு கிரிப்பிங்கான நரேஷன் ஒன்று இங்கே இருக்குது ஆனால் நான் தான் சொன்னேன் இல்லை படத்துக்கு மேலே எப்படா அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுவாங்கன்னே நம்ம எதிர்பார்க்க வைக்கிறாங்க அதுக்கப்புறத்துக்கான அந்த பிளாட்டுக்கு அவங்க போகிறதுக்குள்ளேயே பாதிப்படங்கிறது முடிஞ்சது ரொம்ப நேரம் இந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சி செவ்வாய் இழுத்த ஃபீலுங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வரும் அது உங்களுக்கு அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஃபீல் ஆகாட்டியும் அடுத்தடுத்து காட்சிக்கு அவங்க ஜம்ப் ஆகுறப்போ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இதை இழுத்திங்களா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையே வச்சு இவ்வளோ இழுத்து வச்சுருக்கீங்களேங்கிற ஃபீலை கண்டிப்பாக அந்த படம் கொடுக்குது பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எந்த ஆர்டிஸ்டர்ந்து குறை எதுவும் பெருசாக இல்லை அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே படம் ரீசெண்டாக இருந்தது எனதான் ஒரு கிப்பிங்கன்னா நிறைய சன் இருந்தால் கூட இந்த ஒரு சின்ன பிரச்சனைங்கிறது இருக்குது ஒரு சின்ன விஷயத்தையும் பிடிச்சி ஜவ்வா இழுத்த ஃபீலுங்கிறது இது கண்டிப்பாக பலரும் டிஸப்பாயின் பண்ணலாம் பட் ஸ்டில் ஒரு டீசெண்ட் வாட்ச்சாக எனக்கு இது பட்டுச்சு கண்டிப்பாக நீங்கள் ஓடிடிக்கு இந்த படத்தை தாராளமாக செக் பண்ணலாம் பட் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை மட்டும் உங்களை தாட்சதுங்கிறத மறக்காம செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்